இப்படி சந்தி அந்த கொம்மை எங்கிட்டி போனால் கல்யாண வீட்டு வேறு கிளம்பணும்ல பொண்ணு வீட்டில் வந்து பஸ் விடுவாங்க அந்த வேன் போயிடுச்சுன்னா நம்ம வேறு எதிரி போகிறது ரொம்ப லேட்டாகுது பூமாரி வேற கிளம்பிடுப்பா சின்ன மன்ன கிளம்பிட்டாலான்னு தெரிய மாட்டேங்குது டெய்லியும் வைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுப்பா அங்க கல்யாண வீட்டு போனால்தான் அப்பாயசம் பாயசம் பப்படை வச்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும்பேன் இந்த கொம்மையும் வச்சு தருவா இல்லை வீட்டில் கேட்டால் ஆசையாக கேட்டால் வச்சு தருவா விஷ மாதிரியே இருக்கும் அது அந்த ரசம் விசம் மாதிரி தான் இருக்கும் இந்த கல்யாண வீட்டு ரசம் தான் சூப்பராக இருக்கும்பா நம்ம கிளம்பலாம்பா இந்த கொம்மை எங்கே போனா தெரியலட்டச்சோனி அதான் நானும் பார்த்துட்ருக்கேன் பூ மாதிரி சின்ன பொண்ணுலாம் கிளம்பியிருப்பா பார்த்துக்கோ நம்மளும் கிளம்பலாம் அம்மா எங்கே போனான்னு தெரியல நம்ம கிளம்பி உட்காந்துருப்போம் அப்போ தான் அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும் பொண்ணு வீட்டில் வேற எத்தனை வேணுறாங்கன்னு தெரியல போயிடுச்சுன்னா அப்புறம் எப்பறம் போகிறது எப்படி போகிறது பா வாபா நம்ம குளிக்கலாம் குளிச்சிட்டு கிளம்பலாம் வாபா லக்ஷ்மி அக்கா லக்ஷ்மி அக்கா லக்ஷ்மி அக்கா எங்கம்மா போனாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கிளம்பி இருக்கா கிளம்பாம உட்காந்துருக்கீங்க பூ மாதிரிலாம் அங்கே கிளம்பிட்டு இருக்கா சின்ன பொண்ணும் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க பொண்ணு வீட்டிலேருந்து வேன் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் ரெண்டு பேரும் சீக்கிரமே கிளம்புங்க லட்சுமி அக்கா இதோ வந்துட்டேன் கீதா கொஞ்சம் அடுக்கையில் வேலை இருந்துச்சு அதான் செஞ்சுட்டு இருந்தேன் பாருங்க ரெண்டு இரவு பாடவே எந்திரிச்சு விஞ்ஞானம் தான் பேசிட்டு இருக்கீங்க தவிர ஒன்றுமே செஞ்ச பாடு கிடையாது கிளம்புதுங்களாம் பாரு போகிற நேரத்தில் தான் அவசரவசமாக கிளம்பிட்டு ரெண்டு வரும் அடிப்படி சண்டை போட்டு இடப்பாள்களை இவ்வளோ வச்சுட்டு என்ன பண்ண முடியும் பூமாரி கிளம்பி கீதா ஓ சரி சரி லட்சுமி அக்கா சரிக்கா அங்கே மாதிரி குளிச்சுட்டு கிளம்பியாச்சு உங்கள் ரெண்டு பேரும் இப்படி சும்மா உட்காந்துருக்காங்களா அதான் நான் கேட்டுட்டு இருந்தேங்கக்கா சரிக்கா போட்டு போடுன்னு கிளம்ப சொல்லுங்கள் பொண்ணு அந்த மூணு வேணாம் விட்டுருக்காங்களா அதுக்கப்புறம் வேன் போயிடுச்சுன்னா நம்மளால அங்கே போக முடியாது அது எங்கே இருக்குன்னு கூட நமக்கு மண்டபம் தெரியாதுக்கா அதாவது சீக்கிரம் கிளம்புங்க நீலாம்பரி வீட்டில் வந்து நீலாம்பரி வரலையா நெட்டவழியை தான் அனுப்புறாங்களா வழி தான் நம்ம கூட வரலாம் அவளையும் சேர்த்து கூப்பிட்டு போக சொன்னாங்கக்கா சரியாக்கா சீக்கிரம் கிளம்புங்க ஒரு அரை மணி நேரத்தில் அக்கா சரி கீதா பூ மாதிரி சின்ன பொண்ணுலாம் கிளம்பி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் இருக்க சொல்லுவேன் நான் அந்த ரெண்டு சில இடங்களையும் வந்து கிளப்பி நான் அவங்க கூப்பிட்டு வரேன் சரியா இந்த ரெண்டு அப்புறங்களையும் பாருங்க நான் குளிக்க போட்டேன் நீ குளிக்க போட்டான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடப்பாங்க நான் உள்ள கிளப்பி கூப்பிட்டு வரக்கு முன்னாடி ஏன் தலை வெடிச்சிடும் சரி கீதா நீ கிளம்பி உட்காருங்க நாங்கள் வந்து அரை மணி நேரத்தில் அங்கே வந்துவிட்டோம் சரியா ஏ எருமை மாடுங்களா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே பூமாரி சின்ன பொண்ணு கிளம்பியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலுக்கு மேலே காலை போட்டு நல்லா வேடிக்கை பாத்துருக்கோம் அந்த முதல்ல எந்திரிங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு போய் ஒவ்வொருத்தர எடுத்துட்டு போய் குளிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் கிடந்த நான் நான் தான் உள்ள போவேன் நீ தான் உள்ள போவேன் சண்டை போட்டு விளக்கு மாதிரி பிஞ்சு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் முதல்ல எந்திரிங்களை திட்டி கிடக்கா நீ தான் காலையில தான் ஆளே காணும் நாங்க ரெண்டு பேரும் இதில் தான் உட்காந்துருந்தோம் அங்கே பூ மாதிரி நெட்ட எல்லாம் கிளம்பியாச்சா எங்க பாத்தே நிமிஷத்தில் நாங்கள் கிளம்பி வந்துடும் நீ போய் ஃபஸ்ட்டு கிளம்பு நீ தான் லேட் ஆகும் பூசணிக்கா மாதிரி இந்தியா அந்த சாரியை சுற்றி எடுத்துட்டு வருவோம் முதல்ல போய் நீ போய் கிளம்பு நாங்கள் சீக்கிரமே கிளம்பி வந்துடுவோம் போ போய் கிளம்பு கீழாத்த நீங்கள் போய் பூ மாதிரி கிளம்பி இருக்க சொல்லுங்க நாங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுவோம் சரியாத்தா உங்க வீட்டுக்கு வந்துடுறோம் சரி மக்களே நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்க சரியா சரியாக்கா நானும் சீக்கிரம் போய் கிளம்புறேன் வாங்க ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாருமே வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கு சரியா நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அக்கா வேன் கிளம்பிட போகுது சீக்கிரம் கிளம்பிடுங்க சரி கீதா நீ புடபடுன்னு கிளம்ப நாங்களும் புடுப்புடுன்னு கிளம்புறோம் வரும்போது ஒரு கட்டப்பை இல்லைன்னா கவர் எடுத்துருவா கீதா இவ்வளோ சோறு வேணும் ரசம் வேணும் பால்க சோறு கூட வீட்டில் பொங்கிக்கலாம் அந்த ரசம் குழம்பு வந்து நம்ம நேரம் வச்சு கொடுத்தாலும் அது விஷம் மாதிரி இருக்கும்னு பாழ்க அடை பாயசம் இல்லைனா வந்து பாசு பெரு பாயசம் ஏதாவது கிடச்சா அது வாங்கி வைக்கலாம்ல அதனால் ஒரு கட்டப்பையோ வேணுன்னா கவராக எடுத்து வச்சுக்கோ சரியா நீலாம் சொன்னாலும் சொல்லினாலும் கண்டிப்பாக நெட்டை வழி எடுத்து வச்சிருப்பா நீ ஒரு கட்டப்பையை எடுத்து வச்சுக்கோ கீதா சரியா இடி சோனி உனக்கு எந்த ட்ரெஸ் வேணுமா ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனால் நீனே ஃபை ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் என்ன எந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும் சண்டைக்கு வராத சொல்லிட்டேன் வா இன்றைக்கி சண்டை போடாமல் கிளம்புவோம் அம்மா நம்ம மேலே ரொம்ப கோவா ஏற்கனவே லேட் ஆகிடுச்சி வா கிளம்பலாம் ஏப்பா நான் சீக்கிரமே கிளம்பிடுவேன் இந்த பத்து தான் கிளம்பிடுவேன் நீ போய் ஃபர்ஸ்ட்டு கிளம்பு சரியா நான் சாரீ கட்டிட்டு வந்து உனக்கு அப்புறம் கட்டி விடுறேன் வா ரெண்டு கிளம்பலாம் இப்படி சோனி நான் கிளம்பிட்டேன் சோனி எப்படி இருக்கு என்னோட சேரீ நல்லா இருக்கா உனக்கு சூப்பராக இருக்கு இந்த க்ரீன் கலர் சேரீ எப்படி இருக்கு சோனி ம் நல்லா இருக்கு சந்தியா சூப்பராக இருக்குது க்ரீன் கலர் சரி என்னோடது நல்லா இருக்கா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு இந்த கொம்பை எங்கே போனோம் எம்மா கிளம்பியாச்சா சீக்கிரம் வா இடி ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்பிட்டீங்களா நானும் கிளம்பியாச்சு ரெண்டுத்துக்கும் சாரி சூப்பராக இருக்கே அழகாக இருக்குது என் கண்ணே பற்றும் போல மூலாம் எனக்கு எப்படி மக்கள் இருக்கு கொம்பைக்கு சாரி எப்படி இருக்கு நல்லா இருக்கா எம்மா உனக்கு சாரி சூப்பராக இருக்குமா அவன் கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தியா அப்படி இருந்த மாதிரியே இருக்கம்மா என்ன விலை அழகே அப்படியே பாப்பா பாட்டு பாட போறாரு அப்பா பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும்மா இப்படி சோனி அப்படி சொல்லாது டி கொம்மைக்கு ரொம்ப வெக்க வெக்கமா வருது சரி மக்களை வாங்க கிளம்பலாம் அரை மணி நேரத்தில் கீதாக்கா கிளம்பி வர சொன்னாங்க லேட் ஆயிடுச்சு வாங்க பூமாரி நிட்டவெல்லாம் கிளம்பியிருப்பாங்க வேன் போயிடுவாங்க மக்களே பூமாரி என்ன பண்ற எப்பவுமே கிளம்பிட்டேன்னு சொன்ன நானே இப்போ கிளம்பி முடிச்சாச்சு வரியா இல்லையா லேட் ஆயிடுச்சு வெளியில வா எம்மா இதா வந்துட்டேம்மா எப்படிமா இருக்கேன் சாரி நான் ரொம்ப பிடிச்சிருக்குமா எப்படிமா இருக்கு இது பூமாரியா என் பூமாரியா என் கண்ணே பற்றும் போன மக்களே அவ்வளோ அழகாக இருக்கா அன்னைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன் மொதல் வேலை ஒன்றும் சுற்றி தான் மக்களே போடணும் அவ்வளோ சூப்பராக இருக்கா மக்களே இந்த நெட்ட வழியும் காணும் லட்சுமி அக்காவும் காணும் அவங்க ரெண்டு பசங்களும் கிளம்பிட்டாங்களா இல்லையானே தெரியல வேன் போயிடுச்சா என்ன பண்ண போகிறோம் தான் தெரியல ரெண்டு கட்டப்பை வேற எடுத்து வச்சிருக்கேன் மக்களே நீ அவள்லாம் வேணும்னு சொன்னதில்ல அவியல் ரசம்லாம் வேணும்னு சொன்னதில்லை மக்களே பாயசம் என்ன என்ன பாயசம் மக்களே வேணும் அங்கே என்ன வைக்க போகிறாங்கன்னு தெரியல அடை பாயசமோ இல்லை பாசிப்பரு பாயசமோ இதனால எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன் மக்களே

இது நம்ம நெட்டவழியா இது எவ்வளவு சூப்பரா இருக்கா சாரியில இது இல்லாமல் ஷர்ட்னு போட்டு அலையணும் கண்டாவியா இருக்கும் சாரீ தான் உனக்கு சூப்பரா இருக்கும் நெட்டவழி இதுக்குமே சேரீயே கெட்டப்பழகு சரியா இது பார்க்கும்போது போது ஒரு பாட்டு வருது நெட்டவழி என்ன அழகு எத்தனை அழகு மலர் கொட்டி அழகு என் கையில் கை சேர்ந்தது ஏ பூமாரி என்ன கீதாக்கோ இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு வெக்கம் வெக்கமாக வருதுக்கோ சரி அக்கா லட்சுமி அக்கா எல்லாம் எங்கே போனா இந்த சோனியா சந்தியாலாம் எங்கே இன்னும் காணும் வாங்க நம்ம கிளம்பலாம் நம்ம வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னாங்க ஏன் இன்னும் காணும் எங்கள் அம்மா நீலாம்பரீங்க பார்த்தோன்னா திட்டுவா அவ நீலாம்பரிக்கு இப்போ ரொம்ப பசிக்குதான் எங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அதனால அவள் வரலன்னு சொல்லிட்டா நீங்கள் கட்டப்பை எடுத்து வச்சுருக்கீங்களாக்கோ கட்டப்பை கவர் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா ஏன்னா மூணு கட்டப்பை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காக்கா வாளி சொம்புண்டு பாயசம் வாங்கணுமா அவளுக்கு குழம்பு வாங்கணுமா கூட்டு வாங்கணுமா எல்லாம் வாங்க சொல்லியிருக்கா பார்த்துக்கோங்க என்ன பண்ணே தெரியல எனக்கு இங்கே தான் அசிங்கப்படுத்துறேன் பார்த்தாலும் அங்கேயும் போய் அசிங்கப்பட வைக்கிறாக்கோ என்ன பண்ணுறேனே தெரியலக்கா எனக்கு நீ வேற சோத்து சோறு சோறு பூமாரி ஏடி அப்படிலாம் வச்சுட்டு வர முடியாது டி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கல்யாணம் வீட்டில் உள்ள சோறு குழம்பு அப்புறம் அதில் பாயசம் வைக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும்ல வீட்டில் அவங்க போடக்கூடிய சாப்பாடு வந்து விச மாதிரியே இருக்குமா அந்த கல்யாணம் வீட்டு சாப்பாடு தான் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த அவியல் அந்த அவியலை மூணு நாள் சூடு பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அங்கே கூடிய ரசம் இருக்குது அப்பப்பா எங்கள் அம்மா அதெல்லாம் வச்சு தரவே மாட்டா அந்த அடப்பாயசம் பாசிப்பருப்பு பாயசம்லாம் எங்கள் அம்மைக்கு பிடிக்குமோ இல்லையே நான்லாம் வச்சு வச்சு மூணு நாளைக்கு திம்மா நான்லாம் எங்கள் அம்மைக்காக எடுத்துகிட்டு வரல நான் எனக்காக எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க மாட்டேனா நான் நானாக தான் சாப்பிடுவேன் நான் எடுத்துகிட்டு போவேன் இதில் என்ன அசிங்கம் இருக்கும் நம்ம பசிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம மொய் எழுதுகிறோம்ல அதுக்கு அவங்க தராங்க அவ்வளோதான் இதில் என்ன அசிங்கம் வேண்டியது இருக்குது கிளம்பியாச்சு வாங்க எல்லாரும் கிளம்பியாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் வேன் கிளைட்டாவது வாங்க எல்லாரும் சீக்கிரம் வெளியில வாங்க தி நெட்டவள்ளி சூப்பராக இருக்குது சாரி செம்மையாக இருக்குது நானும் உன்னை மாதிரி தான் இதே கலரில் சாரீ கட்டினேன்னா எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு அதை கட்டிட்டு நான் இப்போ வந்து ப்ளூ கலர் சாரீ கட்டிட்டு வந்துட்டேன் உனக்கு இந்த சாரீ சூப்பராக இருக்குது நெட்டவள்ளி பூ மாதிரி க்ரீன் கலர் சாரீ செம்மையாக இருக்குமா இப்போ நம்ம கட்டிட்டு வந்ததுனே வா சாரி தான் சூப்பராக இருக்கு டீ சோனி அப்படியே டீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டீ உங்கள் எங்கத்துக்கும் சூப்பராக இருக்குது அத்தைக்கும் நல்லா இருக்கு சரி டீ வாங்க கிளம்பலாம் வேன் போயிடுவாங்க அத்தை வாங்க அத்தை கிளம்பலாம் எம்மா வா